அமெரிக்காவிலும் மணிப்பூர் கோஷம். ஜோ பைடனுக்கு புது தலைவலி. விடாமல் சுற்றி வரும் கருப்பு ஜீப். கதி கலங்கும் மோடி ஆதரவாளர்கள். வைரலாகும் வீடியோ. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். அவர் June 21, 22, 23 ஆகிய தேதிகளில் அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் அமெரிக்கா சென்றிருக்கும் பிரதமர் மோடிக்கு ஒருபுறம் வரவேற்பும் மற்றொரு புறம் எதிர்ப்புகளும் எழுந்து வருகிறது. இந்நிலையில் நியூயார்க் விமான நிலையம் சென்றடைந்த பிரதமர் மோடி அங்கு தன்னை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்த இந்தியர்களையும் பாஜக ஆதரவாளர்களையும் சந்தித்து கைகொடுத்தபடி சென்றுள்ளார். அப்போது அங்கு நின்ற பெண் ஒருவர் திடீரென மோடியின் கையை பிடித்து ஜெய் பாபா கொராக்ஷனா என கூறியுள்ளார். இதனால் பதறிப்போன பாதுகாவலர்கள் அந்த பெண்மணியை பிரதமரிடமிருந்து விலக்கி வெளியே அழைத்து சென்றுள்ளனர். இது தொடர்பான வீடியோக்கள் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வரும் நிலையில் முதல் நாளான June 21 நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. அதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அதனையடுத்து 2 நாளான June 22 அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் அவரது மனைவியும் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அரசு சார்பில் விருந்து அளிக்கின்றனர். அதனையடுத்து 3 நாளான June 23 அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு ரஷிதா த்லைப் மற்றும் இல்கான் உமர் ஆகிய 2 பெண் எம்பிக்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையாகி வரும் நிலையில் மேலும் ஒரு சர்ச்சை வெடித்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வரும்போது பறக்கவிடப்படும் கருப்பு பலூன்களைப் போல அமெரிக்க வீதிகளில் ஒரு கருப்பு ஜீப் வலம் வருகிறது. இந்த வாகனத்தின் பின்பக்கத்தில் பெரிய பாக்ஸ் போன்ற வடிவத்தில் 4 பக்கமும் பார்க்கும்படி எல்இடி திரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திரையில் ஹே ஜோ பைடன் ஆஸ்க் மோடி என சில வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளது. மேலும் மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கும் கலவரத்தில் மனித மீறல்கள் நடந்து வருவதாகவும் அதனை பற்றி இந்திய பிரதமர் மோடியிடம் பேசுங்கள் எனவும் அந்த ஜீப்பின் எல்இடி திரையில் எழுதப்பட்டுள்ளது. அமெரிக்க வீதிகளில் ஒய்யாரமாக சுற்றித் திரியும் இந்த வாகனத்தை இந்தியர்கள் மட்டுமல்லாமல் அமெரிக்கர்களும் ஆச்சரியத்துடன் அண்ணாந்து பார்க்கின்றனர். இன்னும் சில இடங்களில் இந்த வாகனம் செல்லும் போதெல்லாம் இந்தியர்கள் மட்டுமல்லாது அமெரிக்கர்களும் பலத்த வரவேற்பு கொடுக்கின்றனர். அப்போது இந்த வாகனத்திற்கு வரவேற்பு கொடுப்பதற்காக காத்திருப்பவர்கள் சேவ் மணிப்பூர், வை சைலண்ட் பிஎம் மோடி போன்ற வாசகங்களை பதாகைகளில் வைத்துக் கொண்டு நின்றுள்ளனர். இந்திய பிரதமராக இருந்த போதிலும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு சென்ற போது பறந்த கருப்பு பலூன்களைப் போல அமெரிக்காவில் பறக்கும் இந்த கருப்பு ஜீப்பால் பெரும் சர்ச்சை உண்டாகியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.